உலகின் மிகப்பெரிய நாகரிகங்கள் நதிக்கரைகளில் தான் மேம்பாடு அடைந்ததாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். புதுதில்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்ற மூன்றாவது தேசிய தண்ணீர் விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தண்ணீர் தான் உயிர் நாடு என்றும் இயற்கை நமக்கு ஆறுகளை வழங்கியுள்ளது என்றும் கூறினார். இந்திய கலாச்சாரத்தில் ஆறுகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் காணப்படுகிறது என்றும் ஆறுகள் அன்னையாக கருதி வணங்கப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். ஆறுகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பான இடங்கள் இந்தியாவில் உள்ளது என்று குடியரசுத் தலைவர் கூறினார். जल प्रबंधन की इस विडंबना के बारे में पिछले कुछ दशकों के दौरान वैज्ञानिक और इस क्षेत्र में सक्रिय लोग अपनी चिंता भी व्यक्त करते रहे। भारत में यह समस्या और भी गंभीर हो जाती है, जैसा कि माननीय मंत्री जी ने भी इसका उल्लेख किया, क्योंकि हमारे देश में विश्व की लगभग 18% आबादी है, जबकि जल संसाधनों के मात्र 4% स्रोत ही हमारे पास है। जल की उपलब्धता अनिश्चित है और काफी हद तक बारिश पर निर्भर करती है। देवी और सज्जनों, जल का मुद्दा जलवायु परिवर्तन के और भी विशाल संकट का एक हिस्सा है। जैसे जैसे जलवायु परिवर्तन हो रहा है, बाढ़ और सूखे की स्थितियां बार बार तथा अधिक गंभीर रूप से उपस्थित हो रही है। இந்த நிகழ்ச்சியின் போது மழை நீரை சேகரிக்க வகை செய்யும் ஜல்சக்தி திட்டத்தை குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் வரும் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை செயல்படுத்தப்படும். தண்ணீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள், மாவட்டங்கள், கிராம பஞ்சாயத்துகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 57 விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். சிறந்த மாநிலங்கள் பிரிவில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தையும், ராஜஸ்தான் இரண்டாவது இடத்தையும், தமிழ்நாடு மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன.